இப்போ எள் எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதோட நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பதிவு பண்ணிடுவாங்க. அந்த எள் எண்ணெயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து பயனடைஞ்சிக்கிங்க. சொல்லுங்க டாக்டர். எள்ளெண்ணெய் செசாம் இண்டிகமாய் குணம். எள்ளினது நெய்யால் புத்திக்கு தெளிவு, விழிக்கு குளிர்ச்சி, மனமகிழ்ச்சி, தேக புஷ்டி பலம், தேஜஸ், வாலிபத்தன்மை ஆகியன உண்டாம். இப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதில் வந்து புத்திக்கு தெளிவு, ஃபஸ்ட்டே வந்து புத்திக்கு தெளிவுனாலே எல்லாமே சரியாகுதுன்னு அர்த்தம். எள்ளெண்ணெயை வந்து நம்ம வந்து எப்படி கையாளணுங்கிறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வந்து அடிபட்டு போயிட்டோம். எப்போ வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை விடுறோமோ, புது விஷயங்களில் நம்ம வந்து உள்ளே நுழையிறோமோ, அப்போ நமக்கு பாதிப்புகள், பல வகையான பாதிப்புகளை உண்டாக்கி விட்டுறோம். மற்ற ஆயில்கள் எல்லாமே இப்போ அந்த எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் இப்படின்னு இப்போ நிறைய விதங்களில் நல்ல நல்ல முறையில் தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த எண்ணெய்களை பயன்படுத்துறது தான் இப்போ சப்ஜெக்ட். எண்ணெய் இப்போ உள்ள சப்ஜெக்டே அதுதான். அந்த எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. அதில் முதல் பாயிண்ட்லேயே நம்ம வந்து நம்ம அந்த எண்ணெயை விட்டுட்டோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நீ என்றைக்கு எள்ள எண்ணெயை விட்டுட்டோமோ அன்னைக்கு நமக்கு நோய் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். முதல் பாயிண்ட்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திருப்பி படிங்க டாக்டர். எள்ளினது நெய்யால் புத்திக்கு தெளிவு, புத்திக்கு தெளிவு, விழிக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி, மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. இதை விட என்ன வேணும்? ஹை பிரஷரே குறைஞ்சிரும், மனமகிழ்ச்சி உண்டாக்கி விட்டுரும். அடுத்து என்ன டாக்டர்? தேக புஷ்டி பலம். தேக புஷ்டினா ஒல்லியா இருக்கிறவங்க, லீனா இருக்கிறவங்க நல்லா ஸ்டவுட் ஆயிடுவாங்க. உடம்பை அப்படியே வச்சிருக்கும், மெயின்டைன் பண்ணும். இந்த எள்ளெண்ணெய் வந்து உடம்பை வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணும். அதுக்கு தான் இந்த எள்ளெண்ணெயை வந்து மூதாதையர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க, ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்த ஆரோக்கியம் இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லை, இதுதான் உண்மை. என்ன காரணம்னா, ஆயில் நமக்கு வந்து பாய்சனாக இருக்குது, எல்லா ஆயிலுமே பாய்சனாக இருக்குது. அதில் இப்போ வருது பல வகையான ஆயில்கள் வந்து மிகப்பெரிய கேடை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து பெட்ரோலியம் ஜெல்லெல்லாம் எடுக்காங்கிறது வந்து எல்லா பக்கமும் தெரிஞ்ச உண்மை. அப்படி உள்ள ஆயிலை துணிஞ்சு விளம்பரத்தை பார்த்து நம்ம வாங்கி ஏமாறுறோம். அதுக்கு வந்து தயவு செய்து வந்து அந்த மாதிரி விளம்பரங்களில் நம்ம கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் துணை போகாதீங்க. எள்ளெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களுக்கு நீங்கள் எவ்வளோ விளம்பரம்னாலும் கொடுங்க, மற்ற ஆயில்களுக்கு துணை போகாதீங்க. அதில் வர்ற கேடுகள் என்ன, என்ன ப்ராடக்ட் அவங்க வந்து வந்து உங்களுக்கு வந்து விளம்பரத்துக்கு கூப்பிட்டாலும் முதல்ல அவங்களுடைய ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸை நெட்டில் தட்டி எடுத்துருங்க. எடுத்து அதோடய நன்மை தீமை தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எக்ரிமெண்ட்டுக்கு போங்க. எல்லாத்துக்கும் கூப்பிட்டதுக்கெல்லாம் போகாதீங்க. போனதுனால இப்போ பாருங்கள், உங்கள் சினிமா கலைத்துறை சார்ந்தவங்க அது ஒரு சிலருக்கு விளம்பரத்துக்கு போகிறதுனால மக்கள் அதை நம்புகிறாங்க. நம்பும்போது அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து கேடு நமக்கு, நம்ம மக்களுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு. அது அவங்களுக்கு வியாபாரமாகணும். அவங்களே தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்புக்கு நம்ம உடந்தே ஆயிடும். அப்படி எல்லாமே நம்ம வந்து என்ன விளம்பரம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதில் உள்ள இறங்கினா நல்லது. அடுத்தாலும் சொல்லுங்க டாக்டர், அதனுடைய நன்மை. அன்றையும் நேத்திர நோய், நேத்திர நோய், கண் நோய் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது கர்ணரோகம். கர்ணரோகம்னா தலைக்கு வரக்கூடிய ஒரு வகையான நோய்கள், நோய் சப்ஜெக்ட்ல வரக்கூடிய. அடுத்து கபால உஷ்ணம். கபால உஷ்ணம், தலைக்கு கபால உஷ்ணம் வந்து பயங்கரமா ஹீட் உண்டாயிட்டு எனக்கு கபால சூடு இருக்கு, தலை சுத்து இருக்கு, மண்டடி இருக்கு, டெய்லி எனக்கு மண்டடி வருது, தலை குத்துது, உள்ள உச்சி குத்துது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கபால சூடு ஏறிச்சுனாலே இந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லா வரும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே சரியாயிருங்க. அந்த அளவுக்கு உள்ள மா மருந்து வந்து இந்த எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய். அதனால நல்ல நல்ல நல்லெண்ணெய், அது பேரே நல்லெண்ணெய். அது வந்து அவ்வளவு தூரம் மகத்துவம் மிக்கது. இன்னும் இருக்கு, நிறைய சொல்லுவாங்க. சொல்லுங்க டாக்டர். காசம் விரணம். காசம், காசம் விரணம்னா மோசமான காசம் அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. காசத்துல ரத்த காசம், அந்த காசம், இந்த காசம்னு ஏகப்பட்ட காசங்கள் இருக்கு. கண்ணுலயும் காசம் இருக்கு, அதுதான் அதில் விஷயம். எந்த காசத்தினாலும் அது சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கு. அதனால இந்த எள்ளெண்ணெயை இன்னொன்னா இருக்கு, இன்னும் பயன் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லுங்க. உபயோகிக்கும் முறை. எள்ளெண்ணெய் என்று கூறப்பட்ட நல்லெண்ணெயை வாரத்திற்கு ஒரு முறை சூரிய உதயத்திற்கு முன் தளர சிரசிலிட்டு நன்றாய் தேய்த்து, அதன் பின் அவ்வாறே தேகம் முழுமையும் தேய்த்து, கால் மணி நேரம் சென்ற பின் அவ்வெண்ணெயை சிக்கர சீயக்காய் இட்டு ஸ்நானம் செய்து வர தேகமானது செழிப்பாய் பூரித்து காட்டும். தோளும் மிருதுவான மேனிப்பு பெறும். தேகத்தில் உள்ள கொதிப்பு நீங்கும். ஆகாரத்திற்காக செய்யப்படும் பதார்த்த வகைகளில் ஏறத்தாழ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கால் முதல் அரை அவுன்ஸ் வீதம் பிரதி வேலையும் சேர்த்தவரின் தேகத்தை குளிமைப்படுத்தும். பாருங்க, கால் அல்லது அரை அவுன்ஸ் என்ன வந்து நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. கால் அல்லது அரை அவுன்ஸ்,
தேகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் தேகத்துக்குள்ளே சாப்பிட்றது, உள்ளே சாப்பிட்டோம் காய்கறி பதார்த்தங்கள் குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க எள்ளெண்ணெய். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தேகத்தை வந்து அவ்வளோ பூரிப்பு அடைய செய்யும், நல்ல ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். சொல்லுங்க டாக்டர். சொறி சிரங்கு முதலியவற்றை போக்கும் இந்த எண்ணெயுடன் பல மூலிகைகளை கூட்டி முடி தைலமாக உபயோகப்படுத்துவது உண்டு. அவை பெரும்பாலும் அந்தந்த மூலிகைக்குள்ள குணத்தையே விசேஷமாக பெற்றிருக்கும். இவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு எள்ளெண்ணெய், அந்த ஒரு பாயிண்ட்லேயே நம்ம முடிஞ்சு போயிட்டோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் எப்படி சாப்பிட சொல்றாங்க? கால் முதல் அரை அவுன்ஸ் தான். அது கொஞ்சம் திருப்பி சொல்லிருங்க. ஆகாரத்திற்கு செய்யப்படும் பதார்த்த வகைகள், ஆகாரத்துக்கு செய்யக்கூடிய பதார்த்தங்கள்னா நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு தானியங்கள், நம்ம காய்கறி வகைகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி உள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற அளவு. ஏறத்தாழ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கால் முதல் அரை அவுன்ஸ் வீதம் பிரதிவேளையும் சேர்த்துவரின் தேகத்தை கொடுமைப்படுத்தும். கொடுமைப்படுத்தும் அதுதான். இதில் வந்து என்ன கொழுப்பு நல்ல விளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கொழுப்பு மட்டும்தான் விளையும், கெட்ட கொழுப்புக்கு இங்கே வேலை இல்லை. அதனால வந்துட்டு தைரியமாக இதை சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தங்கள்லாம் இருக்குது இந்த எண்ணெய் நல்லெண்ணெய். அது ஒன்றாட நம்ம வீடுகளில் ஒவ்வொருத்தரும் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. அதாவது வந்து நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் உள்ளது. நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் இப்போ நல்லா கிடைச்சிக்கிட்டு இருக்குது, அதனால் அதை பயன்படுத்தி பலனடையணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது.